ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஹரி ஓம் சத் சத். ஸ்ரீ ராமகீத 41வது ஸ்லோகம். ஸ்ரீராம உவாச சித்பிம்ப சாட்சாத் மதியாம் பிரசங்கத மதியாம் பிரசங்கத ஏகத்ர வாசாத் அனலாக்த லோஹவத். அன்யோன்ய மத்யாசவசாத் ப்ரதீயதே ஜடா ஜடத்வம் ச சிதாத்ம சேதஸோ பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்பியான லக்ஷ்மணனுக்கு சிஷ்யஸ்தானத்தில் உட்கார்ந்து எனக்கு போதனை செய்யுங்கோ அதை கேட்டது பிறகு ராமர் அத்தியந்த ஆழமான வேதாந்த தத்துவத்தினை ரொம்ப அழகா பல விதமா விவரிச்சுட்டு வர்றாரு. இதுல நேராகவே மகா வாக்கிய உபதேசம் செய்யப்பட்டது. கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். நான் அணி சொல்லும்போது நம்ம ரெண்டு விஷயங்களோட சேர்ந்துதான் நான் சொல்லும்போது ரெண்டு விஷயங்களோட சேர்ந்துதான் நான். ஒன்னு வந்து நித்தியமான சுத்தமான சர்வ வியாபகமான ஆத்மா, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது வந்து அனித்தியமான அநேகமா காணப்படுற லிமிட்டடா இருக்கிற அனாத்மா. இந்த ரெண்டு சேர்ந்துதான் நானி. நம்ம இப்பெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோமோ நினைக்கிறதுக்கு சொல்றதுக்கு இந்த ரெண்டு இருந்தாதான் அந்த சொல்றதனேதே ஏற்படுறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா அனாத்மா மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒண்ணு பேசாது. ஏன் அது ஜனம். அதனாலதானே உயிர் போன சரீரம் பேசுறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. எல்லாம் இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கானா. அப்போ அது ஜடமனே ரொம்ப தெளிவா தெரியறது. ஆனா அது பேசாது, அது மட்டுமே இருந்தா. அப்ப அது பேசுறது வேலை பண்றது பார்க்கறது நடமாடுறது செய்யறதுன்னா அது சைத்தன்யம் சப்ளை இருக்கணும். இப்ப இந்த ஃபேனு லைட்டு இதெல்லாம் ஒர்க் பண்றதுன்னா மைக்கு அந்த கரண்ட் சப்ளை இருந்தாதான் இத்தனத்துக்கு ஒரு பெருமை. சரி, ஒரு அந்த ஆத்மா மட்டுமே இருந்தா அது வந்து ஏதாவது விவகாரம் பண்ணுமா சொல்ல முடியுமா? நான் ஆத்மானே சொல்லாத. அதுக்கு ரூபம் இல்லை, அதுக்கு எந்த குணமும் இல்லை, அதுக்கு எந்த அவயவமும் இல்லை. எப்படி கரண்ட்டுக்கு ரூபம் இருக்கா? ஆனா கரண்ட் இல்லாம கரண்ட் வெக்தமாகணும்னா அதுக்கு ஒரு உபாதி ஏதாவது இருக்கணும். புரிஞ்சுதா? அதனால ஆத்மா மட்டம் இருந்தா ஒன்னும் சொல்றதுக்கு செய்யறதுக்கு வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்ய முடியாது. அனாத்மா மட்டம் இருந்தாலும் அது நடக்காது. அப்போ
இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு சௌரியம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பத்தி பேசுறேன். முதல்ல என்ன சௌரியம் சொல்லணுமே, ஐ ஆத்மான நானும் நான் ஆத்மான்னு சொல்றதுக்கு என்னோட பெருமை இதேன்னு பேசுறதுக்கு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு இந்த அனாத்மா வந்து உதவி பண்றதே உதவி பண்றதே. குட். அப்போ இந்த ஒண்ணு இல்லை, நான் கையுங்க வச்சிருந்தா இதுவாய் அதுக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது. நல்லது தானே, சௌரியம் தானே. அப்போ அனாத்மா கூட அதையும் சந்தோஷப்படுவேன். எனக்கு சைத்தன்யம் கடன் கொடுத்ததுனால தானே ஆத்மா கிட்ட நின்று நானும் நல்ல அதெல்லாம் போய் பார்க்கறேன், சாப்பிட்றேன், செய்யறேன், எல்லாம் பேசுறேன், விவகாரம் பண்றேன், நல்ல காரியம் பண்றேன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதனால இந்த அனாத்மா ஆத்மா ரெண்டு சேர்ந்து இருந்து இப்படி எல்லாம் பண்ணும் போதும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லதா ஆனா இப்போ அனாத்மல இருக்கிற குறைகள் எல்லாம் நமக்கு தெரியுது. இந்த அனாத்மா எல்லாம் குறையோடு இருக்கிற அந்த அனாத்மா இப்ப என்ன பண்றது, நான் ஆத்மா கிட்ட இருந்து சைத்தன்யத்தின் கடன் வாங்கியிருக்கேன், அது இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறதே இல்லை. ரொம்ப திமிரு பிடிச்சி மறந்துட்டு நீ யார், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனிய வேஷம் போட்டுட்டு அனாத்ம அகங்காரம் வந்து ஆட்டம் ஆடுறது. இது இப்படி ஆட்டம் ஆடிட்டா துக்கம் சம்சாரம் எல்லாம் வந்துடும். அஜ்ஞானத்தினால இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம், இதுல எல்லாம் வந்து காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈர்ஷா, துவேஷம், பொறாமை, அடி தடி, ஹிம்சா எல்லாம் பண்ணி அந்த சேர தவறுக்கு பாபம் வாங்கி அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு சரீரம், அங்க பல படாத கஷ்டங்கள். இப்படி எந்த சரீரம் என்னென்ன ஜென்மெல்லாம் வந்துச்சோ அந்த அஜ்ஞானம் போகாத வரைக்கும் இதுக்கு வந்து இந்த சினிமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். என்ன சினிமா, இந்த சரீரம் போகும், மறொரு சரீரம் வரும், அங்க சினிமா. இது அந்தம் இல்லாம நடந்து கொண்டே. அப்போ மனுஷ ஜென்ம கிடைச்சதுனால நமக்கு ஒரு சௌரியம் என்னன்னா, இந்த அஜ்ஞானத்தினை நானே குரு சாஸ்திர சகாயத்தினால உணர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனாத்மா இருக்கு, ஆனா அது நிஜமும் சத்தியமும் அது இல்லை, அதுன்னு பிடிச்சிக்கல. நான் அதுக்கு ஓட்டு போடலை. உணவார என்ன சொன்னா, நான் ஓட்டு போடக்கூடாது, ஆத்மாக்கு தான் ஓட்டு, எனக்கு நானும் ஓட்டு போட்டு. இந்த நானு சொல்லும் போது தவற அகங்காரத்தினே நான் நினைச்சுக்கிறோம். அகங்காரத்தினை நீக்கி பக்கத்துல வைக்கணும். அகங்காரம் அனாத்மா எல்லாமே புலங்கள், உலகம், புலங்கள், ஷரீரம், மனசு, புத்தி, சர்வத்து. அப்படி இந்த அறிவு ஏற்படணும். இது அறிவுக்கு பேர் தான் ஞானம். இந்த அறிவு ஏன் இல்லாம போயிடுது? அன்னை ராமர் வந்து இந்த 41வது ஸ்லோகத்துல இல்லாம போறதுக்கு ஒரு தவறு, ஒரு எரர், மிஸ்டேக் நடந்தது. பிரைமல் இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸுக்கு பேரு அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தவறுக்கு பேரு அத்தியாசம். இதுதான் கடந்த சத்சங்கத்துல இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கிறது. அத்தியாசம்னா சூப்பர் இம்போசிஷன், இல்லாததுக்கு இருக்கிற போல் சத்தியத்துவம் கொடுத்துட்டு
இருக்கிறதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. இப்ப சொன்ன இல்ல ரெண்டு ஆத்மா அனாத்மா ரெண்டு பக்க பக்கத்துல ஒட்டி இருக்கிறதுனால எவ்வளவு ஒட்டி இருக்கன்னா தூரமே இல்லை, அப்படி ஒட்டி இருக்கு, செப்பரேட் பண்ண முடியாது. இது அன்னைக்கு சொன்ன ஏதாவது பொருள் செப்பரேட் பண்றது போல் அரிசி பருப்பு செப்பரேட் பண்றது, இது காய் வெண்டைக்காய் எல்லாம் பச்சை காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவரைக்காய் வெண்டைக்காய் பீன்ஸ் பச்சை மிளகாய் கூட இதெல்லாம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இங்க ஆத்மானாத்மான்னு பிரிச்சு பிசிக்கலா பண்ண முடியாது, புத்தி பூர்வகமா இது ரெண்டு வேறு அறிவுனால பிரிக்கிற பிரிவு இது, இதுதான் விவேகத்தினால. அது எப்படி பண்றது கூட சொல்லுவாரு. இங்கே நமக்கு க்ளூ கொடுத்தாச்சு இந்த ஸ்லோகத்தில். இதுல வந்து இன்னொரு மூணு விஷயங்கள் நான் சொல்லணும். ரெண்டு பக்க பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ ஆத்மானாத்மான்னா இன்னொரு இன்னொரு விதமா சொல்லணும், பிம்பமும் பிரதிபிம்பம் அதான் சித் பிம்பம், அப்புறம் சாட்சாத் சாட்சா ஆத்மதியாம். பிம்பம் இருக்கு பிரதிபிம்பம் இருக்கு, ஒரிஜினல் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு இருக்கு. சரியா, அங்க ஒன்னு பிரிக்க வேண்டும் ஒன்று பார்க்க வேண்டாம், அங்க ஒன்றும் புரியாது. இந்த சான்ஸ்கிரிட்ல பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள மைண்ட் டீவியேட் ஆகும், ஒன்றும் வேண்டாம். நான் எதுவும் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு விஷயம் அப்படி சுத்த தமிழ்ல புரியணும். அதுக்கப்புறம் போய் விசாரணை பண்ணணும், கிளாரிட்டி குறையும். இது ரெண்டும் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அங்க வந்து ஒன்னுடைய குணங்கள் இன்னொன்னு மாத்திக்கிச்சு, அதோடைய குணங்கள் இதை எடுத்துக்கிச்சு, இதோட குணங்கள் அதை கொடுத்துச்சு. ஆனா இதுல எது சத்தியம் அனைத்து தெரியணும் இல்லையா? எது இல்லாம எது இருக்கின்றதோ அது சத்தியம், எது இல்லாம எது இருக்காம இருக்கின்றதோ அதான் சத்தியம். உதாரணம் என்ன கொடுத்தார் ராமர், ஒரு இரும்பு துண்டு, இரும்பு ஏதோ ஒரு ஷேப் நெருப்புல போட்டு ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருந்தா அது வந்து நெருப்புடைய வர்ணம் நெருப்புடைய சூடு தன்மை ரெண்டு இது எடுத்துக்கிறது. ஆனா உண்மையா இதோடதாதே இதோடு இல்லை, நெருங்கி இருக்கிறதுனால பக்கத்துல எட்டிடுச்சு. அப்படி எடுத்துக்கிச்சு, அப்புறம் அந்த இரும்பு துண்டுக்கு இருக்கிற ஷேப் வந்து அக்னிக்கு எடுத்துக்கிற போல் இருக்கு. நீங்க பேப்பர் அப்படி எரிச்சிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பேப்பர் ஷேப்லயே அக்னி அப்படி இருக்கும், அப்புறம் கருப்ப சாம்பலா தெரியும், எந்த ஷேப்பானாலும் சரி. அப்போ வீட்டில் ஏதாவது பாட்டிலுக்கு ஓட்டம் போடுறதுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு ஷார்ப்பா இருக்கிறது எடுத்துட்டு அந்த வடை பண்ற இது இருக்க குட்டி அது வச்சு சூடு பண்ணுவீங்க, பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஷேப்ல இருக்கிற அந்த மோனை ஊசி போல் செகப்பா இருக்க ஷேப்பும் இதோடு அதி கொடுத்துச்சு. ஆனா அக்னிக்கு ஷேப் இருக்கோ, நெருப்புக்கு ப்ரூஃபும் இல்லை பார்த்தீங்களா. இத போல் இது உதாரணம். இங்க என்ன ஆயிடுச்சு, இப்ப ஆத்மா பத்தி சொல்லணும். ஆத்மா கிட்ட நந்தி ஆத்மாவுடைய குணங்கள் என்ன சிம்பிளா ரெண்டு சொல்லணும்னா, நான் இருக்கேன் போதும் அவ்வளவுதான், நான் இருக்கேன். அப்படி என்ன அர்த்தம் என்ன, சத்து சித்து நான் இருக்கேன் எனக்கு தெரியும், அது கூட சொல்ல வேண்டியதில்லை, நான் இருக்கேன். இந்த நான் நல்லாவே தெரிஞ்சது, அதான் சொல்றேன் இருக்கு தெரியுது, இருக்கேன்னு தெரியுது, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் இருப்புதல் அண்ட் உணர்வு உணர்வு உணர்தல் இருக்கு நான் இருக்கேன்.
ஆத்மா இது. இப்போ இந்த அகங்காரம் பிரதிபிம்பம் புத்தியில் ஏற்பட்டுச்சே, அது இந்த நான் இருக்கேனேது இது கடன் வாங்கிச்சு. இது இந்த விஷயம் போன வாரம் இப்படி சொல்லல, நல்ல கவனம் வேணும். நான் இருக்கேனேது எடுத்துக்கிச்சு, கடன் வாங்கிச்சு. ஆனா அதோட அப்படி இல்லாம என்ன பண்றது, நான் குண்டா இருக்கேன், நான் வைரமா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன். இப்படி இந்த சரீர தர்மங்கள் எல்லாத்தையும் நான் இருக்கே அனைதுக்கு எல்லாம் சேர்த்துச்சு. நிறைய நான் ஆரோக்கியமா இருக்கே, நான் வியாதியோடு இருக்கே, இதெல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தது. பணக்காரனா இருக்க, ஏழனா இருக்க, இல்ல நான் இருக்கேனது மட்டும் அங்கிருந்து கடனை வாங்கி சரீர தர்மங்கள் எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் அடுத்தது மனோதர்மங்கள் எல்லாம் கூட சேர்த்து, மனோதர்மங்கள் எனக்கு புடி, நான் இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன். மனசுக்கு மனசுல வர விகாரங்கள் எல்லாம், நான் பொறாமைப்பட்டு இருக்கேன். பொறாமைப்படுறவனுக்கு தெரியாது, அவனுக்குள்ள பொறாமைப்படுறன்னு தெரியும். அந்த பொறாமைப்படுறதை பத்தி அவன் உள்ள ஜெஸ்டரே பண்ணிக்குவான், தெரியும், ஜெஸ்டரே பண்ணிக்குவான். நான் கோபக்காரியா இருக்கே, எல்லா இமோஷன்ஸ் புத்தி கூட, நான் தெரியாதவனா இருக்கேன், நான் அறிவி கட்டினவனும் இருக்கு. இப்ப கொஞ்சம் அறிவு வந்தது போல் இருக்கு கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம். சரீரம் மனசு புத்தியுடைய எல்லா தர்மங்களுமே நான் இருக்கேனே ஆத்மா உண்மையான ஸ்வரூபத்து மேல கலக்கி எல்லாம் சேர்ந்து மேல் பூரி பண்ணிட்டேன். இந்த பேல்பூரிக்கு பேர் தான் அகங்காரம். ரொம்ப சுலபம். இப்ப என்ன பண்ணணும், ஏன் நான் இப்படி அனாத்மா அதெல்லாத்தினே சேர்த்து வச்சு இங்க ஒரு பக்கம் நானது தோணிட்டு இருக்கேன். தூக்கத்துல நல்லாவே எல்லோருக்கு அனுபவம் படுறது, இந்த அனாத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட உலகம் புலங்கள் மனசு புத்தி சரீரம் எதுவுமே இல்லாமே, இல்லாமன்னா தெரியாமே இருக்கும்போது கூட நான் இருக்கேனே சொல்ல வந்த அப்பா நிம்மதி இருக்கு. தூக்கத்துல அடிகிற நிம்மதி மனுஷன் வேற எங்கேயுமே அடையிறது இல்லை. தூக்கத்தில் வர ஆனந்தம் வேற எந்த லௌகிக இந்திரிய ஆனந்தத்துக்கு ஈடா இல்லை. எவ்வளவு லௌகிக இந்திரிய ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருந்தா கூட அந்த தூக்கத்துடைய ஆனந்தத்தினை விரும்புறான். ஏன் பாருங்க, கேள்வி எங்க தொடங்குறது. என்னுடைய அனுபவமே அங்க எதுவுமே இல்லாம நிம்மதி இருக்கானே, இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது கூட சாகவாசம் வச்சுக்கிட்டு தொடர்பு வச்சுக்கிட்டு நானே இப்படி துக்கப்படுறதுக்கு ஆள துக்கப்பட வேணுமா? எப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட இந்த கேள்வி அறிவு வர்றதுக்கு எங்க போகணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த காலேஜ் எந்த ஸ்கூலுக்கு எங்க போனா கூட இந்த அறிவு சொல்லி தர மாட்டாங்க, வராது. எவ்வளவு நாள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா கூட
முதல்ல கேட்கறதுக்கு வரமாட்டாங்க, கேட்கறதுக்கு வரமாட்டோம், கேட்கறதுக்கு வந்தா கூட புரிஞ்சு மாட்டோம், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம், ஆனா அப்ளை பண்ணணுமா? ஏதோ வரோம் போறோம் புரிஞ்சுக்கிறோம். இப்படி இருந்தா இந்த அஜ்ஞானம் எப்படா போகும், இந்த மேலம் எப்படா போகும்? ஐ திங்க் ஒரு நிமிஷம் ராம 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 இதுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, சப்தம் இருந்தா கூட புரிஞ்சுக்கலாம். ராம 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 பஜோரே ராம பஜோரே ராம 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 பஜோரே. ராம 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 ரகுராமா ராம 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 பட்டாபி ராம 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. சோ இந்த விதமா அனாத்மாவுடைய லட்சணங்களான சத்து சித்து இருப்புதல் உணர்வு இது ரெண்டு அனாத்மா எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அது கூட வச்சுக்கிட்டு சேர்ந்து நான் வைஃபா இருக்கின்றேன், நான் ஹஸ்பண்டா இருக்கேன், நான் மகனா மகளா இருக்கேன், நான் ஆபீசரா இருக்கேன். ஆனா இந்த நான் இருக்கேனே ஆக்சுவலி இந்த சரீரத்துக்கு சொல்லவே முடியாது, தெரியாது, கடந்து வாங்கி சொல்றது. ஓ இந்த நிஜமான நான் அனேது உடைய அது எங்கிருக்கப்போ இது எல்லாத்தையும் நீக்கும் போதுதான் தள்ளி வச்சாதான் அது அங்க இருக்கேனேது பிரகாசிக்கும், இருக்கேனேது தெரியும்.
அது அங்கதான் இருக்கேன்னு தெரியணும்னா மிச்சம் எல்லாத்துனே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா கண்ணு மூடிதா பண்ணணும்னு கொஞ்சம் பேரு கண்ணு மூடிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு கண்ணு திறந்தாங்க. தியானம் என்ன ஒரு சின்ன கருத்து அர்த்தம் சொல்றேன், கண்ணு திறந்திருந்தாலும் கண்ணு மூடிருந்தாலும் பரவாயில்ல, எந்த பாஹ்ய விஷயத்துக்கு எந்த ஆந்தரிகமான எண்ணங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்ணாம அப்படி இருக்கிறதுக்கு பேர் தியானம். இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு கொஞ்சம் பேருக்கு, என்ன இது புரியணும்னாவே சூக்ஷ்மமான ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கணும். சரி, நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா உள்ள கண்ணு மூடல பரவாயில்ல, ஆனா ஏன் கண்ணு மூடிட்டு பேசுறோம், அடுத்தவங்ககிட்ட பேசணும்னு தோணும், அப்படி என்ன ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா உள்ள இருந்தாத வெளியில பேசணும்னு தோணும், உள்ள தாங்க முடியல, நெருங்கி அந்த ரியாக்ஷனும் வர்றதுனால வெளியில பேசணும்னு சொல்லணும். அதனாலதான் இந்த தியானம் வேதாந்தம் எசிமுலேட் பண்ணி தியானத்தின் படகுனவன் வந்து இந்த ரியாக்ஷனை குறைச்சிக்கணவன் வந்து ரொம்ப பேச மாட்டான், அவசரம் இருக்கிற இடத்துலதான் பேசும். பரவாயில்ல, இந்த ஆத்மானாத்மான பிரிச்சு பார்க்கணும்னா அதுக்கு அலர்ட் மைண்ட் வேணும். அந்த அலர்ட் மைண்ட் வளர்த்துக்கிறதுக்கு தான் தியானம் அனைது ஒரு பிரக்கிரிய சொல்லி கொடுக்கப்படுறது. அந்த விஷயங்கள் இன்னும் வரும்போது இன்னும் கூட பேசும். நான் ரியாக்டிங் ஸ்டேட் ஆஃப் அவர் இன்னர் பர்சனாலிட்டி. இப்படி அந்த விஷயத்தை சொல்லி ஜட அஜடத்துவம் சிது ஆத்ம சேதசம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இப்படி ஒரு இந்த ஒரு டிராமா நடக்கிறது. டிராமால வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நான் வேஷம் போட்டேன்னு எனக்கு தெரிய வேண்டாமோ, மறக்கலாமா? மறந்தா டிராஜடி, ஞாபகம் வெறிச்சிருந்த காமெடி. வாழ்க்கையை வந்து நீங்க டிராஜடியா பண்ணிக்கணுமா காமெடியா பண்ணிக்கணுமா, நம்ம தான் முடிவு பண்ண. சரி, இந்த விஷயம் வந்து ஒருத்தனுக்கு நல்ல விதமா புரியணும், அவன் வந்து அதை அனுபவத்தை கொண்டு வரணும்னு சொன்னா என்னதான் பண்ணணும் அப்படின்னு ராமரே இந்த 42வது ஸ்லோகத்துல 42ல முக்கியமா என்ன சொல்றாரு பாருங்க. குரு சகாஷாதபி வேத வாக்கியத சஞ்சாத வித்யானுபவோ நிரீக்ஷதம். ஸ்வாத்மானமாத்மஸ்தமுபாதிவர்ஜிதம் தஜேதசேஷம் ஜடமாத்மகோச்சரம். நீங்க நிஜமா ரொம்ப ஸ்ரத்தையோட ஆவலையோட இது ஒரு ஒரு சத்சங்கத்துல சொல்ற விஷயத்துல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டிருந்த இந்த சம்ஸ்கிருதம் ஸ்லோகங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க வீட்டுக்கு போய் அந்த சம்ஸ்கிருதமும் அவங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் கீழே அர்த்தமும் உங்களுக்கு விவரணம் அதாவது தெளிவு கொடுக்காது. நீங்க யாராவது அப்படி நிஜமான முமுட்சுவா தீவிர சாதகனா இருந்திருந்த இன்னைக்கு பேசின பேச்சினை வந்து எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு நீங்களாவே ஒரு பேப்பர் மேல உங்களுக்கு உங்க பாஷையிலோ உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க அங்க எழுதிட்டா
அதுக்கு பேரு மனநம். இப்ப இங்க சிரவணம் பண்றீங்க நீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாம நமக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாம வீட்டுல அப்புறம் இது தொடர்ந்தும் பார்க்காம தொடர்ந்து பார்த்தாலும் சம்ஸ்கிருதம் இருக்கு, அதனால என்ன தொடர்ந்து பாக்குறது. அப்போ கேட்டதே உள்ளது போயிடுச்சா? இப்போ அது நீ வந்து மேக்சிமம் இன்னைக்கு உள்ளையே இல்லைன்னா நாளைக்கு ஆகுது, ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடும். அது அப்படியே நீங்க பண்ணாவே அது ஒரு பெரிய சாதனம். அது வந்து மனநம் கீழே வரும், நிதித்தாசனத்தை கீழே கூட வரும். இனிமே நம்ம பேச போற பேச்சுல இந்த சிரவண மனன நிதித்தாசனங்களின் விஷயங்களுடைய முக்கியத்துவம் தான் ராமர் வந்து விவரிக்க போறார். அப்படி செய்யறவங்களுக்கு பிரயோஜனம் ரொம்ப சீக்கிரமா பலன் கிடைக்கும். இங்க 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, குருவுடைய முக்கியத்துவம், குருவுடைய சாநித்தியத்துல இருக்கிறது, குருவுக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கிறது, கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, கேட்கலன்னாலும் பரவாயில்ல குரு கூட நமக்கு அந்த நெருங்கி இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கணும். அதுக்கு வந்து குருவுக்கு சேவை பண்ணும் போதும் அந்த க்ளோஸ்னஸ் வரும். இல்லை நம்மளாவே அப்படி ஏதாவது நீங்க நிஜமா படிச்சுக்கினா இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி அப்படி இருக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தா திரும்பி வந்து கேட்கறது. சகாஷாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க, அப்படி அர்த்தம் குருவுடைய கிருபனால அர்த்தம். குருடைய கிருபன் என்ன, அவர் இப்படி பார்ப்பாரு அப்புறம் கை இப்படி காட்டுவாரு அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் புரியுமோ என்ன. சகாஷாதன்னு சொன்னா நானும் குரு சேவலையும் குருவுடைய நெனப்புலையே இருந்துகிட்டு சொன்ன பேச்சியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் அப்பப்பப்பப்பவே போக போக படிக்க 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 சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கணும். அப்படி ஒரு நிஷ்டையோட இந்த சிரவணத்தனை செய்யணும். குருமுகதா அதுதான் முக்கியம், குரோ சந்தாஷா. ஆனா அந்த குரு கிட்ட ஏதோ லோக விஷயங்களும் அப்புறம் விவகார விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு அவர் ரொம்ப நமக்கு ரொம்ப காமன்னா அவைலபிளா இருந்தா கூட நம்ம வந்து அது வந்து ரொம்ப அசால்ட்டா எடுக்கக்கூடாது. ரொம்ப நெருங்கி சாதாரண ஒரு சிநேகிதன் போல் அப்படி எல்லாம் இருப்பான், ரொம்ப நெருங்கி பேசுவாரு, தலைமையில தட்டுவாரு, புஜமையில தட்டுவாரு, எல்லாம் நம்ம. ஆனா அதெல்லாம் இருந்ததுனால நம்ம வந்து அந்த குரு மேல இருக்கிற சக்தி பாவனா கௌரவம் வந்து இறங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இங்க ராமர் சொல்றது வந்து, அந்த குரு உனக்கு நேரான சரியான மார்க்கத்தனை காட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த விஷயம் ரொம்ப அவசியம். இல்ல லோகத்துல குருன்னு சொன்னா யோகா சொல்லி கொடுக்குற குருகள் இருக்காங்க, குண்டலின் யோகா சொல்லி கொடுக்குற குரு இருக்காங்க, இல்ல என்ன பிராணாயமம் சொல்லி கொடுக்குற, இல்ல இதெல்லாம் மட்டும் இல்ல டான்ஸ் கராட்டே கம்ப்யூட்டர் இத்தனையோ குருகள் இருக்காங்க. இந்த ஆத்தியாத்மிக மத பரமா வரும்போதே அநேக குருக்கள் இருக்காங்க, பூஜை பண்ண வைப்பாங்க, உங்களை எல்லாரும் உட்கார வச்சுடுவாங்க, உங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க, குங்கும பூஜைன்னு சொல்லலாம். நான் குறிப்பா சொல்லி யாருமே மேல குற்றம் சொல்லல, அப்படி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பக்திக்காக நிறையவே ஜனங்களுக்கு உதவி பண்றது, அது பிரயோஜனம். ஆனா அது வந்து உனக்கு இந்த ஞானம் கொடுக்காது. அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நிறையவே, என்ன நீ வந்து இனிமே
இந்த சிரவண மனநல நிதித்தாசனத்துல இறங்கணும். இறங்கிறதுக்கு இன்னும் தகுதி சாகசம் வரலன்னு தகுதி சாகசத்தை வளர்த்துக்கணும். இங்க அப்படிதான் நடுவு நடுவு இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா கூட என்ன தகுதியோ என்னுடைய சாகசது அட்வென்ச்சர் சாகசத்தை வளர்த்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாதவனா இருந்தா நானும் ஏமாந்து போயிட்ட கோமாளி. வேற என்ன சொல்ல, இது சாஸ்திரத்துடைய வாக்கியம் நான் சொல்றதில்ல. அதனாலதான் இங்க என்ன பிச்சர் ராமர் வேத வாக்கியதகன்னு, வேத வாக்கியதகன்னா வேதம் நிறையவே பலது எல்லாம் பேசுறது, நிறைய பேசுறது, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம் பத்தியும் பேசுறது. இங்க வேத வாக்கியதகன்னா இவ்வளவு நாள் ராமர் வந்து மகா வாக்கிய விவரணம் அப்புறம் இதெல்லாம் சொன்னதுனால பாகத்தியாக லட்சணம் பாதி வச்சுக்கணும் பாதி விட்டு கொடுக்கணும் இதெல்லாம் பேசிட்டோம் என்னன்னு அப்படின்னா அர்த்தம் என்ன, வேதாந்த வாக்கியங்கள் மூலமா அந்த குரு உனக்கு வேதாந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கணும். வேற ஏதேதோ சொல்லி கொடுத்தா எனக்கு புராணம் கதை சொல்லணும். இப்போ ராமாயணம் கேட்டா இந்த வேதாந்தம் புரியுமா? ராமாயணம் கேட்டோம் அது முடிச்சுதான் இதுக்கு வந்துட்டோம். ஆனா அங்கெங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போது நானும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்க சேர்த்து ஏதோ தர்மம் விஷயம் நிறைய பேசலாம், வேல்யூஸ் விஷயம் நிறைய பேசலாம். அப்போ அந்த வேதாந்த விஷயம் உன்னதமானது பாரமார்த்திகமானது கேட்கணும்னா ராமாயணம் கேட்ட வராது, புராணங்கள் கேட்ட வராது, வேதாந்தம் கேட்டுதான் ஆகணும். அதனாலதான் ராமர் வந்து வேதாந்தமே சொல்லிட்டுடாரு லக்ஷ்மணனுக்கு, கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு வந்து வேதாந்தம் சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு உபாசனை பண்ண அர்ஜுனனுக்கு தெரியாத உபாசனவா, அர்ஜுனனுக்கு தெரியாத மெடிடேஷனா, அர்ஜுனனுக்கு தெரியாத தபஸ்ஸா? அவ்வளவு தபஸ்ஸு, அவ்வளவு மேதாவி, அவ்வளவு சக்தி, அவ்வளவு அந்த திறமை இருக்கிற அர்ஜுனனுக்கு ஏன் இந்த வேதாந்த உபதேசம் பண்ணணும்? நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அவளை பேசுறாரு அங்க நடுல எங்காவது திரும்பி அந்த படிய பின்னாடி அந்த விஷயத்துக்கு போனாரா? நீ ரொம்ப சிவபக்தன் இல்லையோ, பாசுபத்தாஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி திரும்பி அதே ஏதாவது பத்தி பேசினாரா? நீ இந்திரலோகத்து கூட போயிட்டு வந்தா இல்ல உங்களுடைய திறமைனால அங்க எல்லாரும் பாராட்டிட்டாங்களே, அதே ஏதாவது பேசிட்டாரா? பரதகீதை எல்லாம் கேட்டு முடிச்சுட்டோமே, தெளிவு வரணும். பேசல, ஏன்னா அது எதையும் மனுஷனுக்கு ஒருத்தனை முக்தி கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த ஆச்சாரியர் ஜெகத்குருவான ஸ்ரீகிருஷ்ணர் வந்து வேதாந்த உபனிஷத்து சாரத்தனை பேசியிருக்கார். உத்தவ கீதையில உத்தவருக்கு இருக்கிற அந்த சிறந்த பக்தி, கிருஷ்ணர் வந்து என்ன மேல உனக்கு இவ்வளவு பக்தி இருக்குல்ல, என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பமாக 1500 ஸ்லோகங்கள் கூட உத்தவ கீதா, பகவத்கீதை 700 ஸ்லோகம் தான். இப்ப அவளை சொல்லணும் என்ன, உத்தவருக்கு கிருஷ்ணர் மேல கிருஷ்ணர் தவிர இன்னொன்னும் இல்லை லோகத்துல மனசுல, ஏன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டா நமக்கு அறிவு ஏற்படணும். அப்போ வேதாந்தம் என்பது எவ்வளவு சொல்லி, அதனால காலம் தள்ளாமே பொதுப்போக்கு மாதிரி எடுத்துக்காமே ரொம்ப சின்சியர் சீக்கர்ஸா ஆகணும். அதுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு முடியல அப்படி இப்படி எதுவுமே எக்ஸ்க்யூஸ் சொல்லக்கூடாது. இதுல ஈடுபட்டு இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்றதுக்கு என்னதான் கஷ்டம்னா படிய பழக்கங்கள், படிய மனசுல இருக்கிற அந்த ஹேபிட்ஸ்,
வருவேன் அந்த விஷயத்துக்கு அப்புறம். இந்த ஸ்லோகம் முடிக்கணும், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். முக்கியமான ஸ்லோகம், குரு இருக்கணும், அந்த குரு வேதாந்த விஷயத்தில் போதிக்கணும். இந்த ஜென்மத்துல நீ அது கேட்கலன்னா இன்னொரு ஜென்மாவது இன்னொரு ஜென்மாவது நீ வேதாந்த சிரவணத்வாரா மகா வாக்கிய உபதேச விசாரம் துவாரா மட்டும்தான் ஒன்று நீ உணர முடியும். அதுக்குதான் நான் இந்த உத்தவகீதா பகவத்கீதா கிருஷ்ணர் எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன், ராமர், ராமர் நம்ம கடவுள் அன்றோம். கடவுளா இருக்கிற ராமர் சரி அவதாரம் எடுத்துட்டு வந்தார். நம்ம லக்ஷ்மணனுக்கு அது ஏதோ ஆதிசேஷ அவதாரம் அதையும் சொல்லி இவ்வளவு சொல்லி கொடுத்துக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, அவரே ஈஸ்வரனே பூர்ண சக்தியோட அவதாரம் எடுத்துட்டு வந்தா கூட மார்க்கம் இதுதான் காட்டணும். அது கேட்காமே அது புரிஞ்சுக்காமே எங்களுக்கு ஏதோ தெரியும் வேற ஏதோ சொன்னாங்க. லோகத்துல வேற நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உனக்குதான் அறிவு இருக்கணும் எது என்ன கரையேற்கும், அது எது என்ன கரையேற்கும். அதனாலதான் என்ன எது கரையேற்கும் அது எனக்கு பிரயோஜனகரமானது அது சொல்லு கிருஷ்ணா. அதனாலதான் அல்டிமேட் மெடிசன் கொடுத்தாரு, அதுதான் நம்ம இங்க கேட்டுட்டு இருக்கிறோம். குரு வேதாந்த வாக்கு, அதனால இது இதுல இந்த விஷயத்துல ஏமாந்து போகக்கூடாது. அப்ப என்ன ஆகும், அதனால சஞ்சாத வித்யா அனுபவ, அப்போ அந்த ஆத்மா சத்தியம் அது வந்து அனுபவபூர்வகமா அது நானேன்னு சொல்லி உருவாகும். உனக்கு உள்ள உனக்கே தெரியும், சஞ்சாதன்ன பிறந்த உருவான என்னது வித்யா. லோகத்துல எத்தனையோ வித்யகள் இருக்கு, வித்யான்னா பிரம்ம வித்யதா வித்யா, மிச்சம் எல்லாமே அவித்யா. பராவித்யதா வித்யா ஆல் அபராவித்யா அவித்யா, அது வந்து அனுபவப்படணும் எனக்கு. அது வார்த்தைகளாகவே இருக்கக்கூடாது, எவ்வளவு நாளைக்கு அப்படி வார்த்தைகளாகவே இருக்கு, பிரயோஜனப்பட்டுச்சு பிரயோஜனப்பட்டுச்சு அனுபவம் சுவானுபவம் அனுபவ. அப்போ என்னாகும், தம் நிரீட்ச, அப்ப அவன் வந்து அந்த சத்தியம் தானேதா தானேதா ஆத்மா தானேதா பிரம்மன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான். நிரீட்சன்னு பார்த்தான் அர்த்தம், ஈட்ச நீங்க பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சரியா, அந்த வெர்பு அப்படி எடுத்துக்கூடாது, ஈட்சானே பார்த்தாரு, பார்க்கப்படுற பொருள் இல்லை, உணர வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால கடவுள் என்ன கூட கடவுள் பார்க்க வேண்டிய பார்க்க முடியற பார்க்க வேண்டிய பொருள் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய உணர வேண்டிய விஷயம் அப்படி சொல்லி என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆயிடுச்சு, சுவாத்மானம் ஆத்மஸ்தம் சுவாத்மானம், தனக்குள்ளேயே தானாவே இருக்கிற தன ஸ்வரூபத்தினை தனக்குள்ளேயே தானாவே ஏன் அதானே பேசிட்டு இருக்க முதல்ல இருந்தே நான் இருக்கேன் நான் இருக்கேன், அது ரெண்டுத்தையும் தனி அப்படியே உணர்ந்தான். அதுல கல்மஷம் இல்லை, நிச்சயம் ஏதாவது நீ சேர்த்துட்டா கல்மஷம் வரும், கல்மஷம்னா அடல்ட்ரேஷன் வரும், கலபடமாய். சோ ஆத்மஸ்தம் சுவாத்மானம் ஓகே நிரீட்ச, அந்த நிரீட்சை இங்க சேர்த்துக்கணும். தனக்குள்ளேயே தானாவே இருக்கிற தன ஸ்வரூபம் வந்து நித்திய சத்திய சுத்த முக்த புத்த ஸ்வரூப ஏகசார சத்தியம்னு சொல்லிட்டு நல்ல அனுபவமா
கன்ஃபர்ம அவன் உணர்ந்தான். கூட கூடவே என்ன பண்ணா, எப்படி உணர்ந்தான்? முதல் கொஞ்ச நேரம் பேசினது போல் இவன் வந்து அசேஷம் ஜடாத்மகம் கோச்சரம் உபாதி வர்ஜிதம் தெஜேத், தெஜேத்தன்னாவே முட்டி கொடுக்கிறது, வர்ஜிதம் அண்ணாவே உட்டி கொடுக்கிறது. சரியா? இப்போ உபாதி வர்ஜிதம் அனே வார்த்தை வந்து நாம ஆத்மஸ்தம் சுவாத்மானத்தோடு சேர்த்துக்கணும். அப்படி என்ன இப்படி சொல்லணும், அப்போ எனக்கு எந்த உபாதி சம்பந்தமும் இல்லை, உபாதி மூலமா நானும் என்னை நான் வெக்தப்படுத்திக்கிட்டா கூட இந்த சரீரம் வர்றதுக்கு முன்னாடியும் நான் இருக்கேன், சரீரம் போனதுக்கு அப்புறம் வந்த அப்புறம் நான் இருக்கேன், போனதுக்கு அப்புறம் நான் இருப்பேன். இன்னொரு சரீரம் அகங்காரம் இருந்து அகங்காரத்துக்கு இன்னொரு சரீரம் வருது தவிர சுத்த ஆத்மான இந்த அகங்காரத்துக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கிற ஆத்மான நானும் எப்பவும் வரல, எப்பவும் போல, வர முடியாது, போக முடியாது, எப்பவுமே இருக்கிறான்னு சொல்லி உபாதிகளின் எல்லாத்தினையும் உட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த நானே என்னோட சொருபமான ஆத்மஸ்தம் ஆனதுக்கு அப்புறம் ரிகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் என்ன, இங்க அசலு எனக்கு எந்த உபாதி கூட சம்பந்தம் இல்லை, கனவுல இருக்கா இந்த உபாதி அல்ல, கனவுல இந்த ஆசாமி இல்ல, இந்த உலகம் இல்ல, இந்திரியங்கள் இல்ல, இந்த அங்க என்னமோ தனியா இன்னொரு ஏதோ நடக்கிறது, மாயனால நித்ரா சக்தினால ஏதோ நடக்கிறது. அப்ப இந்த உபாதிகள் அங்க இல்ல. சரி, கனவுல எல்லாத்தையும் இங்க ஏதாவது கொண்டு வரலாமா, நினவுல அதையும் கொண்டு வரல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, தூக்கத்துல போனா கனவுலோ உபாதிகள், உபாதிகளை எனக்கு உபயோகப்படுத்த அந்த மனசு அந்த உலகம் அந்த அந்த அனுபவம் அது இது நினைவு ஏதாவது கனவுல இருக்க, சாரி தூக்கத்துல இருக்க இல்ல இல்ல. அப்ப நான் உபாதி இல்லாதவன் தானே, நான் உண்மையா கேட்டி பார்த்த அதுதான் உபாதி வர்ஜிதமான ஆத்மஸ்தமா எனக்குள்ளே நானாக இருக்கிற இந்த ஸ்வஸ்வரூபம் நிரீக்ஷ. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அநேக வருஷம் குரு கிட்ட இருந்து சாஸ்திர விஷயத்திலே சிரவணம் பண்ணி 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 சிரவணம் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி 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 ஹோம்ஒர்க்னா ஏதனும் வந்தா நினைச்சுக்காதுங்கோ, சும்மா ரிகலெக்ட் பண்ணிக்கிறது, சும்மா உட்கார்ந்துட்டு பலவிதம் மனநம் பண்றது, அதுக்கு பேர் அசை போட்டு எல்லாம் இது பண்றது. ஸோ இந்த மாதிரி நிரீட்ச சாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு பக்கம் சரி நான் உபாதி எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஆத்மானதே ஒத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன், ஏத்துக்கிறேன், நான் அது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல தெரியும். அதுக்கப்புறம் என்னவா, அனுபவப்படுற சர்வ சர்வம் அனுபவப்படுற அனுபவம் எங்க புலங்களுக்கு அனுபவப்படுற சர்வம் கோச்சரம் ஜடாத்மகம் அசேஷம் தெஜேத். இங்க பாருங்க, காணப்படுற அனுபவப்படுற சர்வம் என்னது, ஜடாத்மகம். அது அதுல நிஜம் இல்லை எதுவுமே. அது என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், அண்ணாவது ஆகட்டும், எதுவுமே எல்லா ஜடாத்மகமான இந்த அனுபவப்படுற ஓகே இந்த மொத்தத்தினை மிச்சம் எதுவுமே மிச்சம் வச்சுக்கூடாது, மிச்சம் இல்லாம பிசுறு கூட அசேஷமா எஜேத் உட்டி கொடுக்கணும். முடியுமா?
கேட்டுக்கணும், முடியுமா? முடியும். உனக்கு முடியுமான்னு உனக்கு தோணுறதோ இல்லையோ, குரு சாஸ்திரம் முடியும். முடியும் இல்லைன்னா நாங்க எதுக்கு இங்க உட்கார்ந்து பேசணும்? சாஸ்திரம் உபனிஷத்து வந்து முடியாத விஷயம்னா நான் என்ன பேசிட்டு சும்மா? நிர்தாரணம், நிச்சயம் முடியும். இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூச்சனை பண்ணாரு, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கொடுத்தாரு. உபாதி அடுத்த ஸ்லோகத்தை போல இதை கன்க்ளூட் பண்றேன். உபாதி என்ன? இந்த உபாதிகள் மேல வியாமோகம் போகணும், வைராக்கியம் வரணும். அதுக்குதான் பல இடத்துல உபனிஷத்து பல பிரகரண கிரந்தங்களுக்கு ஆச்சாரங்கள் வந்து ரொம்பவே நமக்கு தெகுட்டுற போல் இதை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி அனுப்புறேன், தூங்க முடியுங்க. இந்த சரீரம் வச்சுக்கிட்டு ஓஹோ நான் அப்படி அகங்காரத்தோட வீய பண்றேன், எலும்பு கூடு, இட்ஸ் எ பஞ்ச் ஆஃப் போன்ஸ் ராப்டு இன் எஸ் வித் எ ஸ்கின், அங்க நடுல நடுல எலும்பு கூடு, புரியுது? இன்னொரு நேரம் மாம்ச பிண்டம், மாம்சம் நல்லா பேக் பண்ணி நல்ல அப்பப்ப இப்படி டிசெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும், பயப்படக்கூடாது. இந்த வீரிட்டா என்னதான் இருக்கு உள்ள? எல்லாமே சதை, ரத்தம், மாம்சம், வேற ஏதாவது அது இருக்க புதுசா? மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் எல்லாருக்கும் அதே தான், உனக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். மாம்ச பிண்டம், இன்னொன்னு மொபைல் டாய்லெட், மலபாண்டம், மலபாண்டம், இது எல்லாமே மலந்தான், எங்க பார்த்தாலும் அசையமா இருக்கிறது. மலபாண்டம் ஆனாலும் பாத்திரம், ஒன்பது ஓட்டைகள் இருக்கிற ஒரு காத்து பை அப்படின்னு தமிழ்ல நல்லா என்னென்னமோ பாடியிருக்காங்க இல்லையா, அவ்வளவு பரம இது மேல வைராக்கியம் வரணும். எவ்வளவு வருஷமானாலும் எந்த வயசானாலும் நமக்கு இன்னும் அங்க மேக்கப் பண்ணிக்கலாமா, இங்க மேக்கப் பண்ணிக்கலாமா, என்ன நான் எவ்வளவுதான் பண்ணிருக்கேன், பண்ணியாச்சு இல்லை, இதுக்கு நிறைய 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 பண்ணி கடைசி இல்ல அப்படி போறது. அதுக்குள்ள இது வச்சுக்கிட்டே இதுல இருந்து நானும் என்னன்னு இது தெரிஞ்சுக்கிட்ட நீ வைஸ் பர்சன், இல்லைன்னா அதர்வைஸ் பர்சன். சரி, அடுத்த 43ல இருந்து 51 வரைக்கும் நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும்னு அழகா சொல்லுவார். எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஹரி ஓம் சத்.